ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிவாண்டத்தில் இருக்கிற ஸூவில் இருந்தா நான் சொன்னது மாதிரி இதுதான் அந்த. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டீரோட மறுவாழ்வு மையத்தை பற்றியாகவும் பார்க்குறோம். அதாவது டீர் ரீஹாபிலேஷன் சென்டர். அது எங்கே இருக்குன்னா, நம்ம நேரமே பார்த்தோம்ல, கோட்டூர் யானை வளர்ப்பு முகாம், அதோட பக்கத்தில் தான் இதையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதையும் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா, கேரளா கவர்மெண்ட் தான். இதுக்கு மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீர் இருக்குல்ல, அதை இங்கே வளர்த்துவாங்க. அதில் இருந்து பிறக்கிற குட்டியை நம்ம ஃபாரஸ்ட் இருக்குல்ல, பேக்கில் எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த ஏரியாவில் இவங்க இதில் பிறக்கிற குட்டிங்களை கொஞ்சம் வளர்த்திட்டு அதை அங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அதோட இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துறது, அதுக்காக அந்த நோக்கத்திலேயாக அவங்க இந்த டீர் பார்க்கை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இப்போ கிளியராக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போவோம். இதுதான் இந்த ரீஹாபிலிட்டேஷனோட சென்டரோட என்ட்ரன்ஸு. இதில் நின்று தான் நம்ம பார்க்கணும், இந்த சைட்லலாம் நின்று தான் பார்க்கணும். மற்றபடி உள்ளெல்லாம் குதிச்சிடணும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க, குதிக்கலாம் கூடாது. அதுக்கேற்று அவங்க ஃபைன் இதெல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க. இதில் இருந்து மானை நம்ம நின்று வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். டீரோட மறுவாழ்வு மையத்துக்கு வரும்போது ரெண்டு கல் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, முதல் கல்லை பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டின கல்லும், ரெண்டாவது கல் பார்த்தீங்கன்னா இது திறந்து வச்ச அந்த கல்லும் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படித்து பாருங்கள். அண்ட் என்னென்னா, இது பார்க்கவே ரொம்ப, அந்த டீர் பார்க் பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட்டூர் யானை வளர்ப்பு முகாம் இருக்குல்ல, அது போகிற ரோட்லேயே தான் இருக்குது. இந்த ரோடு தான், இந்த ரோடு வழி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் நம்ம அங்கே போயிடலாம். அதோட பக்கத்துலேயே தான் இதுவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள், இதை விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க. இதான் பார்த்தீங்கல்ல, இந்த இடத்துல தான் டீரை வளர்க்குறாங்க. இதில் இதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இடத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 மான் கிட்ட இந்த ஏரியாவில் இருக்குது. பாருங்கள், கிளியராக பாருங்கள். நாங்கள் இது வெளியே இருந்து தான் எடுக்கிறோம், இருந்தாலும் ஓரளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு நம்புகிறேன். இதை இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, வளர்த்திட்டு இதை தான் ஃபாரஸ்டில் விடுறாங்க. இந்த டீரோட மறுவாழ்வு மையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, 1992 இந்த இங்கே உள்ள ஃபாரஸ்ட் மினிஸ்டர் விஸ்வநாதன் அப்படின்னு அவராக்கும் அதை இன ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டன் ஸ்டோன் போடுறாரு. அப்புறம் என்னென்னா, 1995 இங்கே இருந்த சிஎம் சீஃப் மினிஸ்டர், அவரோட பேர் ஏகே ஆண்டனி, அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாரு. இது மொத்தமாக 8.5 hectares அளவுக்காக இந்த இடம் இருக்குது. அவ்வளோவுக்கு பெருசாக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இவ்வளோ பெரிய, ரொம்ப நீளமாக இருக்குது. நம்ம இங்கே ஃப்ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, மற்றபடி இடத்த பார்த்திங்கன்னா ஒரு 8.5 acres வர வரும். அவ்வளோவுக்கு ரொம்ப நீளமாக இருக்குது. இந்த மாதிரி போர்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தா, நமக்கு இதையே ரீட் பண்ணி இதில் இருக்க ஒரு பர்டிகுலரான இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிக்கலாம். புள்ளிமான் இருக்குல்ல, அது எங்கே இருந்து ஃபஸ்ட்டு 1995 கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிவாண்டத்தில் இருக்கிற ஸூவில் இருந்தாங்க. அந்த ஸ்பீஷீஸை இங்கே கொண்டு வராங்க, ஸ்பாட்டட் டியர்னு சொல்லுவாங்க. அதை இங்கே கொண்டு வந்து அதை ப்ரீட் பண்ணி தான் இவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் ஒரு கொஞ்சம் அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருக்காங்க, அதை பற்றி இப்போ சொல்கிறேன். அதையும் நீங்கள் கிளியராக பாருங்கள். நான் சொன்னது மாதிரி இதுதான் அந்த அப்ஜெக்டிவ். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் இருக்க மானை என்ன பண்ணணும், டெவலப் பண்ணி ப்ரீட் பண்ணிவிட்டு அதை காட்டில் ரிலீஸ் பண்ணணும். அதுதான் முதல் அப்ஜெக்டிவாக இருக்குது. ரெண்டாவது அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா, அந்த ப்ரீடை என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படின்னா இன்னும் அதிகப்படுத்தணும். அந்த மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் குறிக்குது. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த டீர் ரிலேட்டடான எஜுகேஷனும் ரிசர்ச்சையும் டெவலப் பண்ணணும். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அந்த போர்டில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்க டீருக்கு யாரும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இந்த டீரை யாராவது துன்புறுத்துனா அது செக்ஷன் 27 படி அது குற்றமாகும், அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் இருக்குன்னு இல்லையாக்கி இந்த மலையாளத்தில் ஒரு போர்டும் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மான் இருக்குல்ல, இது நீங்கள் நினைப்பீங்க இந்த மானை யாரும் பாதுகாக்கல அந்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்க, பட் அப்படி இல்லை. இந்த மானை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஃபாரஸ்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இங்கே இருந்து ஃப்ரெண்டில் இருந்து ஏதாவது பண்ணோம்னா இங்கே இருந்து வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க.
இந்த மானோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை பாய். தேங்க்ஸ் எ லாட்.